இன்றைய உலகின் மிக முக்கிய டெக் ஜீனியஸாக கருதப்படுபவர் எலன் மாஸ்க் இந்த வருடம் முக்கிய பணக்காரர்கள் பலரையும் பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி உலகின் இரண்டாவது பெரிய பணக்காரராக உயர்ந்திருக்கின்றார் எலன் மாஸ்க். ஜனவரி மாதம் ப்ளூம்பர்க்ஸ் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் பட்டியலில் 35வது இடத்தில் இருந்த அவர் இப்பொழுது இரண்டாவது இடத்திற்கு உயர்ந்திருக்கின்றார். இந்த வருடம் மட்டும் 100.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்களை அவர் சேர்த்திருக்கின்றார். இந்த அபார வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவரது மின்சார கார் நிறுவனம் டெஸ்லா. இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 500 மில்லியன் டாலர்களை தொட்டிருக்கின்றது. எலன் மஸ்கின் மொத்த சொத்துக்களின் முக்கால்வாசி அவர் டெஸ்லாவில் வைத்திருக்கும் பங்குகள்தான். இப்போது அவரது சொத்து மதிப்பு 127.9 பில்லியன் டாலர். டெஸ்லா மட்டுமல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங் என பல முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் அவர் முதலீடுகளை செய்திருக்கின்றார். 8 வருடங்களில் இந்த பட்டியலில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் இரண்டாவது இடத்திற்கு கீழ் செல்வது இதுவே முதல் முறையாகும். பல வருடங்களாக முதலிடத்தை தக்க வைத்திருந்த இவரை 2017ஆம் ஆண்டு பின்னுக்கு தள்ளியிருந்தார் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ். இப்பொழுது பில்கேட்ஸின் சொத்து மதிப்பு 127.7 பில்லியன் டாலர். இதுவரை 27 பில்லியன் டாலர் அளவிலான சொத்துக்களை அவரது தொண்டு நிறுவனங்களுக்கு பில்கேட்ஸ் வழங்கியிருக்கின்றார். இல்லையென்றால் அவர்தான் இன்னும் இந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பார். பில்கேட்ஸும் எலன் மஸ்கும் அவ்வப்போது வார்த்தை போர்களில் ஈடுபடுவதும் வழமையானது. எலக்ட்ரானிக் வாகனங்களை பற்றி துளியும் புரிதல் இல்லாதவர் என்று பில்கேட்ஸை ஒருமுறை எலன் மஸ்க் குறிப்பிட்டிருந்தார். கொரோனா விடயத்தில் மஸ்கின் போக்கை விமர்சித்திருந்தார் பில்கேட்ஸ். ஆனால் இதில் இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும். உலக அளவில் கொரோனா பெருந்தொற்றால் தொழிலாளர்களும் ஏழை மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. ஆனால் ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் பட்டியலில் இருப்பவர்களின் சொத்து மதிப்பு 23% உயர்ந்திருக்கின்றது. 2020ல் மட்டும் 1.3 டிரில்லியன் டாலர் சொத்துக்களை சேர்த்திருக்கின்றனர் உலகின் முதல் 500 பணக்காரர்கள்.